கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் 43,051 மையங்களில் இன்று காலை 7 மணிக்கு சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை ஒரே நாளில் 20 லட்சம் தடுப்பூசிகளை செலுத்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 1000-க்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்படும் என்று பேரூராட்சி வர்த்தக சங்கம் அறிவித்துள்ளது. குழுக்கள் முறையில் முதல் பரிசாக செல்போன், இரண்டாவது பரிசாக மின்சாரம் அடுப்பு மற்றும் மூன்றாவது பரிசாக உடலின் சர்க்கரை அளவை பரிசோதனை செய்யும் கருவி ஆகியவை வழங்கப்படவுள்ளன. கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் என்று காஞ்சிபுரம் நகராட்சி அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராம் ஊராட்சிகளிலும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தும் தலா 5 பேருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100% தடுப்பூசி செலுத்தப்படும் கிராம ஊராட்சித் தலைவர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கவும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சி தில்லைநகர் கியாபே விஸ்வநாத மேல்நிலைப் பள்ளியில் மெகா தடுப்பூசி முகாமை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருச்சியில் இன்று 136 இடங்களில் 20,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 126 இடங்களில் ஒரே நாளில் 200 பேருக்கு மேல், 20,000 பேருக்கு மேல் போடுவதற்கான இது பண்ணியிருக்கிறோம். மாநகராட்சி மூலமாக செய்கிறோம். விரைவிலே அந்த 340,000 பேருக்கும் ஊசி போட்டு முடிப்போம். இது இன்றைக்கு டாக்டர்கள் 20 பேர், செவிலியர் 400 பேர் இதில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே திருச்சி மாவட்டத்தில் அதிகமான அளவிற்கு இதை உடனடியாக மக்கள் பயன்படுத்த வகையிலே மாநகராட்சி செயல்படுகிறது. மருத்துவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையிலும் அது பணி நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறது.